ஒரு இருண்ட காலத்தில் வாழ்றோமா? ஆமாம். தனக்கான பணத்தையும் தனக்கான அதிகாரத்தையும் பெருக்கிக் கொள்றதுக்காக என்ன வேணாலும் செய்வான். நான் 100 புத்தகங்கள் எழுதுனதுனால ஒரு புத்தகம் எழுதினவரோட மேலானவர் இல்லை. என்னோட நேரத்தை அதுக்கு ஏன் கொடுக்கணும்? ஏதோ ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, ட்விட்டரில் ஏதோ எழுதுறாங்க. அந்த வடிவத்தில் இயங்கக்கூடியவர்களுக்கு வேற வேலைகள் இல்லை. அது ஒரு நாள் கொண்டாட்டம் தான். யார் இவங்க, எங்கிருந்து எழுதினாங்க, அதை நான் ஏன் சொல்லணும்? இந்த பாடல்களை இந்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும். யாருக்கு தூய தமிழ் நான் முதல்ல கேட்பேன். சிறுகதைக்கு யாராவது 1 கோடி ரூபா கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க. அவர் வாங்காத அங்கீகாரங்களா, பெறாத பாராட்டுகளா, இப்படி எல்லாம் பார்க்க முடியுமா மனிதனால அப்படின்னு?